ஹலோ everyone, வெல்கம் டு ரங்காஸ் கிச்சன் ஸ்டஃப்ட் அண்ட் ஸ்டீம்டு பன்ஸ் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் Half cup காய்ச்சி ஆறுண்ண பாலில் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க கூடவே ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா கலந்து மூடி வெச்சிருங்க. பத்து நிமிஷம் அப்புறம் அது இப்படி பொங்கி இருக்கும் ஸோ இதை ரெண்டு கப் மைதா மாவில் நான் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு எண்ணெய் போட்டு நல்லா கையால் க்ரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் எல்லா இடத்துலையும் பட்டதுக்கப்புறம் இப்படி கையில் பிடிச்சி உதுத்துற மாதிரி மாவு வரணும் அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைதா மாவை நல்லா கலந்துக்கோங்க ஒரு சாஃப்ட்டான டவ் மாதிரி ஸோ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மேலே எண்ணெய் தடவி இதை ஒரு மணி நேரம் தனியாக வச்சிடலாம் இப்போ ஸ்டஃப்பிங்க்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில் ஜீரகம் தாளிச்சிக்கோங்க வெங்காயம் காய் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு நான் இப்போ ரெண்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் கொடமொளகாய் பச்சை பட்டாணி காய் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் எந்த காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டும் நான் ஒன்று போட்டிருக்கேன் இதில் இது நல்லா கலர்னதுக்கப்புறம் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு ஸோ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன் இப்போ இதுக்கும் சேர்த்து போட்டேன் இப்போ வெந்த உருளைக்கிழங்கை மசித்து அதில் கலக்க போகிறேன் இதுவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலந்துருங்க இது நல்லா வெந்து வந்திருச்சு ஸோ ஆரட்டும் அப்போ தான் ஸ்டஃப் பண்ண முடியும் ஸோ இப்போ மீன் வயல் மாவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்திருக்கு ஈஸ்ட் உங்கள் கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல மைதா மாவில் சர்க்கரை உப்பு போட்டு கலந்துக்கலாம் ஸோ சாஃப்டான டவ் இதை நல்லா பஞ்ச் பண்ணி ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு இட்லி பிளேட்டை கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சப்பாத்தி மாதிரி அதை இட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை போட்டு கார்னர் ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிவிட்டு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸோ கார்னரில் நல்லா அமிக்கிட்டு ஒரு ஃப்ளாட் ரவுண்டு மாதிரி பண்ணிக்கோங்க முடிஞ்சால் சின்ன சைஸில் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தியாக ஸோ இந்த சைஸ் எனக்கு போதும் இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை பத்து நிமிஷம் இட்லி பாட்டில் ஸ்டீம் பண்ண போகிறேன் ஸோ மூடி போட்டு இது வேகட்டும் பத்து நிமிஷம்தான் கணக்கு அதுவே போதும் இதுக்கு ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும் அப்படின்னா எடுத்து சாப்பிட்லாம் இதையே பட் கொஞ்சம் நல்ல டச் கொடுக்கறதுக்காக நான் இதை ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக தான் ஆயில் அப்சர்வ் ஆகும் ஒரு தவால எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க பேக்டு ஐட்டம்ஸ்னாலே மைக்ரோவேவ் வேணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட நாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பர் அண்ட் சுவையான டேஸ்ட்டில் இது இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டிஷ் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஈஸ்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை வெறும் மைதா மாவுலையே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நாம் செய்யலாம் ரொம்ப நல்லா டெக்ஸ்டர் கிடைக்கும் ஸோ ஸ்டஃப்ட் அண்ட் ஸ்டீம்டு பன்ஸ் ரெடி ஃபார் யூ ஸோ இப்போ கட் பண்ணி தான் நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ நோ மைக்ரோவேவ் நோ ப்ராப்ளம் ஸ்டஃப்ட் அண்ட் ஸ்டீம்டு பன்ஸை வீட்லேயே சுலபமாக தயாரிக்கலாம்